அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு காரகோ பாவ நாஸ்தி. காரகோ பாவக நாஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய காரகன் காரகத்தில் இருப்பதால் நடக்கக்கூடிய தன்மைகள். பொதுவாகவே காரகோ பாவ நாஸ்தி என்பது என்ன? மூன்றில் செவ்வாய் இருந்தால் சகோதரனால் விரயம், சகோதரனே விரயம், சகோதரனால் முரண்பாடுகள். நான்கில் சந்திரன், மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம், நான்காம் இடம் மாதா ஸ்தானம், நான்காம் இடத்திற்கு உரிய காரகர் சந்திரன். நான்கில் சந்திரன் திக்பலமாக இருக்கின்ற நிலைமைகள்ல, அங்கே அவர் திக்பலமும் சேர்ந்துருவார், திக்பலமாக இருக்கக்கூடிய நிலைமைகள்ல தாயாரால் ஒரு நிலையில இழப்புகள், தாயாரே இழக்கக்கூடிய அமைப்பு. காரக பாவனாசின்றது உயிர் காரகத்துவத்துல தான் பெரிய அளவுல நடக்கும். அதைத்தான் நிறைய பேர் கவலைப்படுவீங்க. மூணுல செவ்வாய் இருந்தா என்னுடைய தம்பி தங்கைக்கு ஏதேனும் ஆபத்தா, நான்கில் சந்திரன் இருந்தால் என்னுடைய தாய்க்கு ஆபத்தா, ஐந்தில் குரு இருந்தால் என்னுடைய குழந்தைக்கு ஆபத்தா, ஒன்பதில் சூரியன் இருந்தால் என்னுடைய தந்தைக்கு ஆபத்தா, ஏழில் சுக்கரன் இருந்தால் மனைவிக்கோ கணவனுக்கோ ஆபத்தா. இதுதாங்க காரகோ பாவனாஸ்தி. காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சகோதர காரகன் செவ்வாய் மூன்றில், மாதா காரகன் சந்திரன் நான்கில், புத்திரக்காரகன் குரு ஐந்தில், கலத்திரக்காரகன் சுக்கிரன் ஏழில், பிதுர்காரகனாகிய பிதாவின் காரகனாகிய அப்பாவிற்கு காரகனாகிய சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது, இது மாதிரியான காரக பாவக நாஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய உயிர் காரகத்துவங்கள் அடிபடுமா? சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள் அப்படிங்கிற கட்டுரைகளை 2011 எழுதினேன். காரகோ பாவக நாஸ்தி என்பதன் அமைப்புகளை அந்த நிலையில இருக்கும்போது அந்த காரகோ பாவ நாஸ்தி அமைப்பை ராகு கேதுக்கள் எடுத்து செய்வார்கள் அப்படிங்கிறத எழுதியிருந்தேன். அதுக்கு உதாரணமா அதுல ஒரு சில இதை ஜாதகங்களை சொல்லியிருந்தேன். அதுக்கு நானே ஒரு உதாரணம். என்னுடைய ஜாதகத்துல மூன்றாம் இடத்தில் சனியின் பார்வையில் இருந்த செவ்வாய் புக்தி, சனியின் பார்வையில் இருந்த செவ்வாய் தசை என்னுடைய இளைய சகோதரர் ஒருவருக்கு உயிரிழப்பை கொடுத்தது அப்படிங்கிறது என்னுடைய, ஏன்னா பொதுவெளியில எனக்கு தெரிஞ்ச ஜாதகங்களை தானே நான் விளக்கிக்கிட்டே வர்றேன். அதுவும் அந்த என்னுடைய இளைய சகோதரருடைய மரணம் விபத்து செவ்வாய் தசை கேது புக்தியில நடந்தது. என்னுடைய சாயாகிரகங்களின் சூட்சும நிலை கட்டுரைகள் இப்போது ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரைகள்ல ஒரு ராகுவின் சூட்சுமங்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ராகுவின் சூட்சுமங்கள் தலைப்புல காரகோ பாவக நாஸ்தியை எடுத்து செயல்படுத்துவது ராகு கேதுக்கள் தங்களுடைய புக்திகளில் அப்படிங்கிறத தெளிவாகவே எழுதியிருக்கிறேன். 10-11 வருடத்துக்கு முன்பாகவே அதை வைத்தும் நான் சில நிலைகளில் உயிரிழப்பை கணிப்பது உண்டு. ஒன்பதாம் இடத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, கேது என ஐந்து கிரகங்கள் காரகோ பாவக நாஸ்தி அடிப்படையில் இங்கே ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இணைந்து, அதில் சூரியன் நான்கு கிரகங்களோடு இணைந்திருக்கிறார். சூரியனுக்கு ஆகாத சனி ராகு கேதுக்கள் இருவரும் சூரியனை பேடித்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. இங்கே சூரியன் 6 டிகிரியில் இருக்க, அமாவாசையை விட்டு தாண்டிய நிலையில் சந்திரன் இருக்க, சூரியனுக்கு 3 டிகிரிக்குள் சனி இணைந்திருக்கிறார். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. சனி சூரியன் அப்படின்னு வந்துட்டாலே நான் அடிக்கடி அப்பாவான் பிரிவு கிரிவு அப்படின்னு சொல்லிடுவேன். நவாம்ச கட்டத்தில் சூரியன் சனிராக இணைவு. இங்கே சூரியன் 3 டிகிரிக்குள் அப்படியே சனியோடு இணைந்து சனியால் இருள் தன்மை பீடிக்கப்பட்டிருக்க, அமாவாசை சந்திரன் அருகில் இருக்க, இன்னொன்று ஆகாத கிரகமான கேது, இந்த இடத்துல சூட்சுமவலுவே கிடையாது,